ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைலுக்கு ஆன்டிவைரஸ் ஆப் தேவையான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப விளக்கமாக சொல்லணுன்னா, நம்ம மொபைலில் வைரஸ் சென்டர் ஆகிறதுக்கும் நாம் தான் காரணமாக இருப்போம். அது எப்படின்னா இப்போ சொல்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ப்ளே ஸ்டோரில் ஏதோ ஒரு ஆப் சர்ச் பண்ணுறோம். அந்த ஆப் ப்ரோ வெர்ஷன் இருக்கும். ஆனால் அந்த ப்ரோ வெர்ஷன் ஆப் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ அவைலபிள் இருக்காது. நாம் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுறோம். அப்படி கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுறப்போ அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப் உருவாக்கினவர் அந்த ஆப்பில் வைரஸை இன்செர்ட் பண்ணியிருந்தால், நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணப்போ அந்த வைரஸும் இன்ஸ்டால் ஆகிடும் நம்ம மொபைல்லையே, அந்த ஆப் கூட இன்ஸ்டால் ஆகிடும். 2 வருஷத்துக்கு முன்னாடி போக்கேமான் க்ரோ என்ற கேம் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த கேம் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணல, அஃபிஷியலாக இந்தியாவே லான்ச் பண்ணவே இல்லை. அந்த கேமை வந்துட்டு வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணாங்க கூகுளில் க்ரோமில். அந்த ஆப்பில் வந்துட்டு வைரஸ் இருந்துச்சு. அதனால் அவர் இன்ஸ்டால் பண்ண அனைத்து மொபைல்களிலையும், அவர் ஃபேஸ்புக் எல்லாம் ஹேக், நிறைய பேர் யார் யார் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்க ஃபேஸ்புக்கெலாம் ஹேக் ஆகி போச்சு. அதுக்கு பாட்டுக்கு அது ஒரு 100-120 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. திருப்பி அதை கண்டுபிடிச்சி நிறைய பேர் வந்துட்டு அந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம மொபைலில் வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் வந்துட்டு. அதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். நம்ம கூகுளில் போய் இல்லை க்ரோமில் போய் இல்லை யூசி ப்ரௌசரில் போய் டவுன்லோட் பண்ணுறதை விட, நம்ம ஃபோனில் இருக்கோம் இல்லையா ஆப் ஸ்டோரு, அதில் போய் டவுன்லோட் பண்ணால் எந்த வைரஸும் வராது. ஆப் ஸ்டோரில் வந்துட்டு எல்லாம் சேஃபாக தான் இருக்கும், வைரஸ்ங்கிற இதே இருக்காது. எல்லோரும் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.